ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போறது பான்சிங்க செக்மெண்ட். இந்த பான்சிங்க செக்மெண்ட்டை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியும் பேரின்பம். ஸோ இன்றைய எபிசோட நம்ம பார்க்க போற சாங் என்னன்னா 1992 வந்த வாணமே எல்லை திரைப்படத்துல இருந்து கம்பங்காடு சாங் தான். கேட்டது வந்து விரும்பி கேட்டவங்க வந்து அந்த பாட்டு வந்து முன்னாடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாடாமல் விட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏற்கனவே ஒரு நாள் எடுத்தோம். அதுக்கப்புறம் அன்னையும் மூடு ஒரு பாடமும் இல்லை. அப்போ என்னையும் மூடு பாடலாமா, வேறு எந்த பாட்டும் இல்லை. அது ஒரு விஷயம். திடீர்னு டக்குன்னு ஞாபகம் வந்து சரி, இந்த பாட்டு பாடல் ஃபுல்லாக எழுதுனது வந்து வைரமுத்து அவர்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த கமெண்ட்லாம் மூடி வச்சுருக்காங்க யூடியூப்பில். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டே லிங்க் இருக்கும், கமெண்ட் லிங்க். அதை லிங்க் கிளிக் பண்ணி கமெண்ட் நீங்கள் போடலாம். ஸோ அது எங்களுக்கு உதவும். ஸோ விரிவான பாடல் விமர்சனத்துக்கு ஸ்டேடியூன் ஜாக்கி டிவி. கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் பகுதி 1-2. அதையடுத்து ஜாக்கியின் அடுத்த படைப்பான உப்புக்காத்தும் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கிறது. அதை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிரவும். யாழ்னி ஜுவல்லர்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரிக்கு உள்நாட்டு வெளிநாட்டு தேவைகளுக்கு இந்த எண்ணெய் தொடர்பு கொள்ளவும். ஸோ இது வந்து என்னன்னா, பாசுந்தர் அவர்களுடைய இயக்கத்துல மரகதமணி அவர்களுடைய இசையில வைரமுத்து அவருடைய பாடல் வரிகள்ல மரகதமணி இந்த பாட்டு பாடியிருப்பாரு. சித்ரா அவர்கள் வந்து பெண் குரல் பாடியிருப்பாங்க. பப்ளுவும் விஷாலி கண்ணதாசனும், விஷாலி கண்ணதாசன் இந்த படத்தில் வந்து அறிமுகம். ஆக்சுவலி அறிமுகம் இந்த படம் வந்து ஒரு யூத் ஃபில்ம். அது ஆக்சுவலி நாலு இளைஞர்கள் தோற்று போன இளைஞர்கள் தற்கொலை பண்ணிக்கலாம்னு போகும்பொழுது இல்லை இல்லை வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படம் அது. ஸோ அதில் தான் இந்த திரைப்படம் இந்த பாடல் இது. ஆக்சுவலி கம்பங்காடு கம்பங்காடு காலை இருக்கு பசியோடு ஓடி வந்து ஒரு வாடு வேலி இல்ல வேலையாடு கன்னி காத்து கன்னி காத்து கன்னி போச்சு இந்த நாத்து இட்டு வச்சு இடம் பார்த்து பொட்டு வச்சு என்ன சேர்த்து பாடல் ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் ஒரு விஷயம் மட்டும் முடிவு பண்ணியிருக்கேன். ஜாக்கியை மட்டும் இன்னைக்கு பார்த்து நான் பாடுறதா இல்லைன்ட்டு. ரைட். ஆக்சுவலி இந்த பாட்டு இதனுடைய பாட்டு இந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, பாரதி வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு கிராமத்து பாட்டுனா போட்டு அவர் எடுத்துகிட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி இந்த சாங் நம்ம ஷூட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏ ரகுநாதர் ரெட்டி பாலச்சந்திரா அவருடைய ஆஸ்தான கேமராமேன் ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு பாலச்சந்திரா தான் எடுக்க முடியுமா கிராமத்து சாங். நம்ம வந்து ஒரு மாதிரி கிராம அவர் மாதிரி எடுப்போம்டா அப்படின்ற மாதிரி எடுத்த மாதிரி இருக்கும் சாங். ஆக்சுவலி எடுக்க முடியுமா இல்லை, அது பாரதிஜா இது அந்த மாதிரியே எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி அந்த மாதிரி லென்ஸ்லாம் போட்டு அப்புறம் வந்து அந்த ஒரு இதில் என்ன சொல்கிறது க்ளோஸ் அப்பில் மட்டும் இந்த பொண்ணு வந்து இப்படி ப்ரொஃபைல் இப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கும். இந்தாண்டை வந்து ஹீரோ ஓடியாருவார் இதில். சரி அப்புறம் பேசுவோம், பாட்டு பாட்டை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. அது வெறிய பாட்டு நாலு பேசி பேசிட்டு அதுக்கப்புறம் போவோம். ஆ ஸோ கம்பங்காடு கம்பங்காடு காலை இருக்கு பசியோடு ஓடி வந்து உறவாடு வேலி எல்லாம் விளையாடு. இங்கே வந்து தடைகளே கிடையாது, நோ வேலிஸ். இப்போலாம் மின்சார வேலி வச்சிடறானுங்க, நான் யானையே செத்து போகுது, மனுஷனும் சில நேரத்தை செத்து போயிடறான். அந்த மாதிரி இப்போலாம் வந்து அப்போ கம்மங்காடு வேலியெலாம் எல்லாம் இருந்தது, பசி இருக்கிறவங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ தான் வேலிலாம் வந்து போச்சு. ஸோ கம்மங்காடு கம்மங்காடு காலை இருக்கு பசியோடு ரொம்ப ஸ்ட்ராவிங் என்ன சொல்கிறது, காலமாடு ரொம்ப ஸ்ட்ராவிங். காக் சார் பேர், அது பேர் என்ன காலமாடுக்கு பேர் என்னது இங்கிலீஷில்? பிளாங்க் ஆகிட்டேன். நீங்கள் அப்படியே இருங்க, பிளாங்காகவே இருக்கட்டும், அப்படியே இருக்கும். ஸோ இந்த காலமான வந்து ஸ்ட்ராவிங்காக இருக்குது, பயங்கர ஸ்ட்ராவிங்காக இருக்குது. ஸோ அப்போ வந்து அது வந்து பீஸா பர்கர்லாம் இருக்காது, அது கம்மங்காட்டில் வந்து கட்டி வச்சுருக்காங்க, ஐ மீன் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஓடி வந்து உறவாடு வேலி இல்லை விளையாடு அப்படின்ட்டு. இப்போ மாடு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு மூடு வந்ததுன்னா அவ்வளோதான், அது கம்மங்காடை எந்த காடாக இருக்கட்டும் நடுவீங்க. பசி வந்து பசி வந்து தான் மேனு கட்டி சாப்பிடும். இதில் வந்து இது நம்ம இல்லை, அந்த மே கத்துறதுலேயே இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, எதுக்கு என்னென்ன டைப்பில் அது கத்துது பசி அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க, சோபனா சொல்லுவாங்க அப்படின்னா அது ஒரு இது ஸ்டைலு என்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது, எந்தெந்த பசிக்கு எந்தெந்த சவுண்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புல் காலமாக புல் புல். ஸோ அந்த மாதிரி புல் இஸ் ஸ்ட்ராவிங் நோ. ஸோ அது மாதிரி வந்து அதுவே அதுவே சொல்கிறாரு, ஓடி வந்து உறவாடு வேலி இல்லை விளையாடுன்னு. ஸோ பொண்ணு என்ன சொல்லுது, ஆண் வந்து இந்த வார்த்தையை சொன்ன பொண்ணு என்ன சொல்கிறாங்க, கன்னி காத்து கன்னி காத்து கன்னி போச்சு என்னத்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதுன்னு தாடி வச்சுட்டு ஆம்பளை பாடிடலாம். காத்திருந்து காத்திருந்து படம் பார்ப்பா நிறைய பேர் அழுதாங்க பாட்டுக்கு. நீங்கள் சிரிக்கிறீங்க
பயங்கர அழுக காத்திருந்ததுக்காக விஜயகாந்த் பாட ஆரம்பிச்சதுதான் இப்படி விட்டு கட்டி புடவை தப்பெல்லாம் எடுத்து வச்சு அழுத பொம்பளைங்க நான் பார்த்துருக்கேன் தேட்டரில். காத்து ஏதாவது கன்னி காத்து கன்னி காத்து கன்னி போச்சு இந்த நாத்து நாத்து வந்து ஒரு ஒரு பதத்துக்கு மேலே அந்த நாத்தை எடுத்து கட்ட நடத்தி விட்றணும், அப்போ தான் அது வந்து வளர்ச்சி அடையும். மரமே கழிச்சு விட்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஓரளவுக்கு ஏஜ் அட்டன்லாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு உடனே கல்யாணம் பார்த்து அது அதுக்கான சரியான முறையில் அதுக்கான தீர்வுகளை நீங்கள் பண்ணிடணும். நல்லா செழிப்பாக தாங்க இருக்குது அப்படின்னு நாத்து அப்படியே விட்டீங்கன்னா வீணாக போயிடும். ஓகே புரியுதுங்களா? நாத்துன்னா அது வந்து பளிச்சுன்னு தான் இருக்கும் பலபலன்ட்டு, பட் அது என் நெருக்கத்தில் இருந்தால் அதனால் செழிக்க முடியாது. டக்கு டக்குன்னு விட்டு அதுக்கான இடத்த நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணி அதுக்கு ஒரு இடத்த கொடுத்து வரிசை கொடுத்து பண்ணிங்கன்னா அது நல்ல மகசூலை கொடுக்கும், நல்ல தலைமுறைகளை கொடுக்கும், நல்ல எதிர்கால சந்ததியினரை உருவாக்கும். ஐ மீன் அதுவே தானே அந்த அந்த நெல்லிலே நிறைய பேர் பசி அறிவு உயிர் வாழ்ந்து எதிர்கால சந்ததிகள் மாதிரி அதுக்கு நாத்தா வந்து அதை வந்து பெண்ணை வந்து சொல்லிக்கிற அந்த நாத்து வந்து கண்ணி போச்சு காத்து காத்து கண்ணி போச்சு ஆனால் புரிய நடுவோன்னு பார்த்தா எந்த பையனும் கிட்ட வர்றது இல்லை. இப்போ தான் புரியுங்களா? நாத்து கண்ணி போச்சு, இந்த நாத்து எட்டு வச்சு இடம் பார்த்து பொட்டு வச்சு எண்ணெய் சேர்த்து எட்டு வச்சு இடம் பார்த்துன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து எல்லாத்தையும் பேசி லூஸ் டாக்லாம் எதுவும் விடாமல் அப்போ வந்து அன்றைக்கி வாயத்தன்னா முடிஞ்சு போச்சு கல்யாணம் அப்படிலாம் பேசக்கூடாது. கொஞ்சம் எட்டு வச்சு இடம் பார்த்தோன்னா அதுதான் சுதிமதியோடு கொஞ்சம் பேசணும். சில பேருக்கு சொல் புத்தி இருக்கும், சில பேர் சுய புத்தி இருக்கும், ரெண்டு பேருக்கு ரெண்டுமே இருக்காது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மாதிரி பேசுவோம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை அந்த மாதிரி ஆள்லாம் வந்து பேசும்போது ஏதாவது கல்யாணத்தை உடச்சி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி எட்டு வச்சு இடம் பார்த்து பொட்டு வச்சு என்ன சேர்த்து பொட்டு வச்சதுக்கப்புறம் தான் ஆல் இன் ஆல் ஃபார் யூ. அதர்வைஸ் சும்மா சொல்லுவேன் நான் கண்ணி காத்து கண்ணி போச்சுலாம் சொல்லிட்டேன்றதுக்காக அப்படி நீ வந்துட முடியாது. So we have a lot of என்ன சொல்கிறது சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன சொல்கிறது சமூகம் சோசியலைஸ்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது சொல்லலாம் நமக்கோசரம் உடனே எடுத்து வச்சு ஒடிந்துட முடியாது. காலமாடை பார்க்குற மாதிரி ஒடையாந்துட முடியாது வச்சுக்கோங்க, நேர காலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லலாம். காலமாடு நான் ரொம்ப காஞ்சி போய் கிடக்கிறேன் கம்மங்காடு விளையாடு நீ சொல்லிட்டு போயிடுவேன், பட் எனக்கு நோ சோ மச் ஆஃப் சோசியல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சோசியல்ஸ் லாஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நான் இன்லாஸ் கிட்டே வந்து மாட்டிட்டு முழிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டைமிங்கெல்லாம் அப்படியே வருது பாருங்க. அதுதான் இந்த புல்லை வச்சே ஒரு விஷயம் பண்ணலான்னு பார்த்தா அப்புறம் அதுக்கு புல்லு எனக்கு அது புல்லாக வேற ஏதாவது சொல்லிட்டு தப்பாக எடுக்கணும்னு நான் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், அடுத்தது. ஸோ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து பின்னணியில் இருக்கிற மாதிரி பாரதிய பாட்டு பார்க்குற மாதிரி இருக்கும், ஷார்ட்டு கம்போஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. தனியாக இவர் மட்டும் ஒரு கிளிஷே மாதிரி ஒரு ஷார்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்க எப்பயுமே பொண்ணை வந்து தூக்கி வச்சு. இந்த நிறைய தமிழ் படத்தில் பார்க்கலாம், எட்மூ எல்லாம் சேர்ந்துருவாங்க, கோபிச்செட்டி பாளையம் ஏதாவது கம்மங்காடு எங்கே போய் வந்து கேமரா வச்சு நின்றுவாங்க. என்ன ஷார்ட்டு வைக்கணும் சார் அந்த அப்படியே நீங்கள் வரீங்க சார் பப்ளூ சார் நீங்கள் வாங்க விசாலி கணேசம் வருவாங்க நீங்கள் அப்படியே அல்லாக்கா தூக்குனீங்க தூக்குனாங்க ஆஹா அப்படி சொல்லிப்பாங்க. எப்படி தூக்கி நீங்கள் தூக்கி வச்சுக்குவீங்க காலை அவங்க மடக்கிவாங்க, இந்த தூக்கி வச்சுருக்க இடத்துல காலை அப்படி மடக்கிக்கிட்டு அப்படியே உங்கள் நீங்கள் வந்து அவங்க பிடிச்சிருப்பீங்க அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லா தமிழ் சினிமாவும் இருக்கும் பாருங்க, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த ஒரு ஷார்ட் இல்லாததுவே கிடையாது. என்னப்பா இன்றைக்கும் அவங்க தனியாக ஆடுவாங்க நானும் தனியாக ஆடுறோம்னா ஃபஸ்ட்டு வர்றப்ப இது ஆர்டிஸ்ட் கேட்பாங்க அப்படியே அதாவது மேல் ஆர்டிஸ்ட் கேட்பாங்க ஏன்னா தனியாக எல்லாம் இல்லை 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 நடுவில் ஒரு பாட்டில் இந்த நடுவில் ஒரு இந்த பிஜிஎம் வருதுல்ல இந்த பிஜிஎம் என்ன பண்ணுவீங்க இவங்க ஏதாவது மியூசிக் போட்டு வச்சுருவாங்க இந்த மியூசிக்கு என்ன பண்ணுறதே தெரியாது திடீர்னு ஒரு இதுக்கு தான் இந்த அப்போ ஏன் ரெண்டு பேரை காமிச்ச பேர் அடிச்சிடும் அதுதான் இந்த லல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 
கஷ்டம், 4 நிமிஷம் இப்போ தம் அடிக்க முடியாது தேட்டரில். அப்போலாம் தம் கதவை திறந்துருவான், அவனை உட்கார வைக்கணும்னா ஏதாவது பண்ணி ஆகணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற பாட்டு வேணாயிடும்ல, கண்டிப்பாக அப்போலாம் டமால் கதை திறந்து போயிடுவான் தம் அடிக்கிறதுக்கு. நானாலே ஃபஸ்ட் ஷோ போவோம், ஏன்னா கதவை திறந்தால் எனக்கு இங்கே காண்டாயிடும், கொலை வெறியில் இருப்போம். நான்லாம் பகல் காட்சியாக போக மாட்டேன் மோஸ்ட்லி. ஐயோ என்ன பண்ண தலையுது, இந்த சனியனுங்க அப்பப்போ போயிட்டு வரும் இப்படி தான், பாபா அன்பே அன்பேன்னு மணலில் அப்படியே ரோச நிரோசம் இருக்குது. தமால் ஒருத்தன் திறந்து போனான், எல்லாம் போனாங்க, ஒன்றுமே தெரியல. இருந்தாலே இருட்டில் படத்தை எடுப்பார். நானே வேறு வித்து இருக்கோம், அதுவும் வந்து அக்னிஷ்டர் வெயிலில் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. கடவுள் ரமேஷ் வேர் தூக்குது ஊத்துது. நான் நிரோசாவை பார்க்குறதா, இந்த புறம்போக்க பார்க்குறதா, நம்முடைய புறம்போகம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இவன் உட்கார வைக்கிறதுக்காகவே ஏதாவது எடுத்து வைப்பாங்க. அழுக்கு தீர்த்திட குளிப்பாயா, ஆசை தீர்ந்திட அணைப்பாயா. அதாவது கம்மங்காட்டுக்கிட்டலாம் வேலைக்கு போயிட்டு வர புள்ள
அது ஆக்சுவலி இந்த இடத்துல தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது நான் அழுகு தீர்ந்துடும் குளிப்பாயா, இது நான் கொஞ்சம் முரண்படுறேன்னா அப்படி பார்த்தா அவங்களாக நல்லா குளிச்சு வருவாங்க. ஏன்னா அவங்க உடல் அளவுலேயே அவங்க வந்து சுத்தமாக இருந்தே ஆகணும். அவங்க ரொம்பவே க்ளீனாகவே இருப்பாங்க. இதுக்கு மாதிரி போயிட்டு உடனே ஆட் ஆட்டு வந்துடுறது தான் கிடையாது. அவங்க க்ளீனாக இருந்தே ஆகணும். அவங்க அவங்க இன்னும் வந்து ரொம்ப இதுவாகவே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பெண்கள் அப்படி தான். ஸோ இவங்களாவது குளிக்காமல் குளிக்காமல் போய் நின்றுவாங்க. அது கருமம், அந்த கருமத்தோட வேறு இருந்தால் வாழ்ந்தாகணும். அது வேறு சாராயத்தை வேறு குடிச்சு வந்துடுது. இவ்வளோ கேட்குது இல்லை, போய் நல்லா ஃபுல்லாக விட்டு வந்து போகிறாங்க. கறிக்குழம்பு நல்லா சாப்பிட்டு விட்டு இதோடய வாழ்ந்ததெல்லாம் இருக்குது நிறையா கிராமங்களில். ரைட், அழுக்கு தீர்ந்துட குளிப்பாயாங்க. நான் குளிக்கிறதெல்லாம் முடிச்சுக்கிறேன், நீ ஆசைத்தீரா நினைப்பாயான்னு என்ன அர்த்தம்? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு சும்மா அப்படி புசு புசு விட்டு போயிடக்கூடாது, ஃபுல்லாக முடிக்கணும். இந்த கேள்வி நீ கேட்டது ஓகே, அழுகு தீர்ந்த குளிப்பா, நான் குளிச்சு நான் ரெடியாக இருக்கிறேன். இல்லை ஜாய், நீங்க குளிச்சுட்டு ரெடியாக இருக்கிற விஷயத்தே வரீங்க. அழுகு தீர்ந்துட குளிப்பாயா அப்படின்னு எது கேட்குறாங்கன்னா, அந்த கிராம பின்னணியில எடுத்தனால அப்பதான் அவங்க குலக்கறிக்கு வருவாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்காக எதுவும் அதுக்குதான் பேசுற விஷயத்த அதுதான் அந்த அம்மா சொல்லுவாங்க. அதுதாங்க சொல்லுவாங்க அந்த அம்மா என்ன சொல்லுவா, இவர் கேட்டுறாரு பேச்சுக்காக கேக்குறாரு, என்னம்மா சோப்லாம் போட்டு குளிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. நக்கல்லாம் விடுவாங்க தான் கிராமங்கள்ல இல்லைன்னு சொல்ல வரல. நான் எல்லாம் கீச்சுடன், நீ கீழ்ப்பியா ஒழுங்க அப்படின்றது அங்க கேள்வி. ஆசைத்தீர் அனுப்ப ஏன்னா அதான் அர்த்தம், புரியுதா? ஆசைத்தீர் என்ன, சும்மா வந்து சோம்பு அப்படி வாங்கி அப்படி லைட்டை தின்ட்டு உதறி தொடச்சிட்டு போகிற விஷயம் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு டீப் நோ. நீ இந்த கேள்வி மாதிரிலாம் கேட்கணும், இதுக்கு 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 ஆப்டா நீ அப்படின்றத அங்கே மேட்டர். ஐயோ, நீங்கள் கொஞ்சம் இறங்கினீங்க பொம்பளைங்கிட்ட, கிராமத்து பொம்பளைங்கிட்ட பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ வாயை தரக்கூடாது. வனிதா இந்த லட்சுமி நாராயண சண்டெல்லாம் வேற, இது வேற லெவல் போயிடலாம். அந்த மாதிரி வந்து பேசவே முடியாது உங்களால். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வாயே கொடுக்க முடியாது, என்றைக்குமே தெரிய முடியாது. அதுதான் அழுக்கு தீர்ந்த குளிப்பு. ஆசை தீர நீ அனுப்பியா, முடியுமா? எதுமோ உடைய உடையிற அளவு ஒரு ஆசை தீர அணைக்கணும், முடியுமா உன்னால? முடியாது. பிபி பிபி ஒரே வார்த்தை சொன்னால் முடிஞ்சு போச்சுக்காது. சிஸ்டர் ஃபஸ்ட் கொஸ்டின் சொன்னலாம். அதுக்கிட்டலாம் வந்து குருவே சரணம் அப்படின்ற மாதிரி போயிடணும், புரியுதுங்களா? சிரிச்சுட்டா முடிஞ்சு போச்சுக்காத, ஜென்மத்துக்கு முடிஞ்சு போச்சுக்காத. சரி விடுங்க. இரண்டு கை தொட்டு எடுப்பாயா, எடுத்த காரியம் முடிப்பாயா, பாத்தீங்களா? எந்த கரடு இல்லை, இப்போவும் கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்குறாங்க. ஐயோ, உங்கள் கல்யாணத்தில் எல்லாம் கல்யாணத்துக்கு பண்ணக்கப்புறம் நான் சாமி கும்பிட்றதுக்கு சாய்பாபா கோயிலுக்கு போவாங்க. என்னங்க நீங்கள் எப்போ பாரு கல்யாணம் கல்யாணம், உங்களுக்கு தான் புக்கு தானே தெரியும், அதே தான் அப்படியே இருந்துட்டு போட்டோம். ரைட், இப்போ எதுக்கு இங்கே வரும் நம்ம? இல்லைங்க, அந்த புக்கு கண்ணுக்கு, உங்கள் புக்கு கண்ணுக்கு புக்கு தானே தெரிஞ்சுது, அதை அப்படியே விடுங்க. இரண்டு கை தொட்டு அணைப்பாயா எடுப்பாயா. சில நேரத்தில் அந்த பொண்ணுங்க ரொம்ப கூச்சம் காமிக்கிறேன்னுட்டு கிட்டே வராதுங்க. கிராமத்தில் எதாவது தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ கிங்கிரிங் கிரிங் கிரிங் வேலை யோசிச்சுவான். அதுக்காக அது வந்து எதுவுமே தெரியாத மாதிரி மம்முனி யாரே இருந்துருவோம் அப்படின்னு இருக்கும். ஓகே, பட் ஷீ நோஸ் வெரி வெல் அபவுட் வாட் ஹேப்பன் டு கோயிங் ஆன்ட்டு. எல்லாம் அந்த தண்ணி பிடிக்கிற இடத்துலேருந்து துணி தோடிச்சு வர்றதுலேருந்து எல்லாம் அந்த கதை தான் ஓடும். யார் யாரை வச்சுருக்கா எல்லா கதையும் ஓடின்னு வச்சுக்காங்களா. ஸோ அதில் அது அதில் கேட்குது பாருங்க, இரண்டு கை தொட்டு எடுப்பாய் அவர் கேட்குறாரு. எடுத்த காரியம் முடிப்பியா நீ, இவ்வளோ கேசர் இல்லை. ஓகே, இந்த கதையை நீ முடிப்பியா பாருங்க, யோசிச்சு பாருங்க. உடனே அவரு கபால்னு அப்படி மாத்திர போற ஆனே, உன்னோடு மல்லு கட்ட ஆசையும் இருக்கு, உனக்கு எண்ணம் இல்லையா? சந்திக்கும் ஜல்லிக்கட்டு சட்ட திட்டம் இருக்கு, மெத்தைக்குள் கத்தி சண்டையா? சோ உன்னோடு மல்லு கட்ட ஆசையும் இருக்கு, உனக்கு எண்ணம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்பாரு. உன்னோடு மல்லு கட்டன்னா சண்டை போடுறதுக்கு, ஊடல் சண்டை தான். நினைச்ச மாதிரி பெரிய சண்டைலாம் கிடையாது, ஊடல் சண்டை போடுறதுக்கு எனக்கு ஆசை இருக்கு, உனக்கு அந்த மாதிரி எல்லாம்லாம் கிடையாதா அப்படின்னு இவர் கேட்குறேன். அது நம்ம ஒன்று சொல்லுது, சந்திக்கும் ஜல்லிக்கட்டில் சட்டத்திட்டம் இருக்குது, மெத்தைக்குள் கத்தி சண்டையா? அதாவது இதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஜல்லிக்கட்டுனா ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. வாடி வாசலுக்கு மே வந்து மாட்டை வந்து பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தொடக்கூடாது, அது மாதிரிலாம் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி சட்டத்திட்டம் இருக்குது, ஆனால் மெத்தைக்குள் வந்து கத்தி சண்டை கிடையாது. மெத்தைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கத்தி சண்டைலாம் கிடையாது. நோ ரூல்ஸ் அண்ட் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரம் த பெட்டில் அப்படி கிடையாது. இந்த பெட், இந்த பெட் அதில் இந்த ஜல்லிக்கட்டுலாம் இருக்கலாம், ஜல்லிக்கட்டில் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும், பட் மெத்தைக்குள்ளே அது மாதிரியான விஷயங்கள் கிடையாது. மெத்தைக்குள்ளே கிடையாது அது மாதிரி, மெத்தைக்குள்ளே எதுக்கு கத்தி சண்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ என்னென்னா இதில் வந்து எடுத்தது இன்னவோ அப்போ தான் வந்து அந்த டிசைன்ஸ்லாம் வந்தது. கல்யாணத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து அதுக்கப்புறம் வந்து கல்யாண கேசட்ல எல்லாம் பறப்பாங்க. திடீர்னு பார்த்தா சிங்கப்பூர் போவாங்க, மலேசியாலாம் பறப்பாங்க. அதெல்லாம் அப்போ ப்ளூ ஸ்க்ரீனை கட்டி விட்டு இவங்க அங்கே தொடுங்க இங்கே போங்க ஷூட்டெல்லாம். இப்போலாம் வந்து அனிமூன் பேக்கேஜை இவங்களே புக் பண்ணி நீங்கள் காமிக்கிறது
எங்கேயுமே போவோம். ப்ளூ ஸ்க்ரீனில் ஏங்க ப்ளூ ஸ்க்ரீனில் மலேசியா சிங்கப்பூர்லாம் அதெல்லாம் வேணாங்க, ஹனிமூன் பேக்கேஜ் புக் பண்ணுங்க எட்டுனு போங்கிற அளவுக்கு எல்லாம் தெளிவாயிடுச்சுங்களா. கல்யாணம் போது ஹனிமூன் பேக்கேஜ் என்ன குளுமணல் தானே ஃப்ளைட் என்கிட்ட எப்படி பாஸ்போர்ட் எங்கள் அப்பா எடுத்து வச்சிருக்காருன்றப்ப எங்கள் பர்ஸ் பர்று அப்பெல்லாம் அப்படி கிடையாது. கல்யாணம்னா இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீனில் கட்டி விட்டு ஒரு கல்யாணத்துக்கு அன்றைக்கி எடுத்து விட்ருவாங்கன்னு வச்சுக்கோங்க வீடியோவில். அது மாதிரி நம்மளாம் அதை மாதிரி எடுத்துருக்கோம். ஆக்சுவலி இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னா அப்போ தான் அவங்க என்னவோ செய்யணும்னு வச்சுக்கலாம். அப்போ என்னவோ எடுத்து முடிச்சு வருவோம். இப்போலாம் அனிமன் பக்கேஜே பக்காவாக இருக்குதுங்க, தெளிவாக இருக்குங்க பசங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி வந்த டைம் அது சூரியகாந்தி உள்ளார வந்து இவங்க தெரிவாங்க, சூரியகாந்தி பூவில் அவர் தெரிவார். எடுக்கிறது இன்னும் பாரதிய மாதிரி எடுக்கணும் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் டான்ஸ் ஆடுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வெஸ்டர்ன் இந்த இதெல்லாம் இருக்குல்ல கல்ச்சுரல் டான்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த நம்ம நாரதகண சபாவில் அந்த இந்த கோழி கோவுன்னு அந்த மாதிரி இந்த பேட்டர்ன் ஆஃப் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆடுவாங்க. அண்ணு அந்த அந்த ஆசை தீர கட்டி கொள்ளதே வந்து கட்டி அப்படின்னு போவாங்க. அது மாதிரி அது மாதிரி நளினெல்லாம் அதில் பரதநாட்டியம் மிக்சிங்லாம் நிறைய வரும். எடுக்கிறதுனும் பாரதியா பாட்டு மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பாரதியா பாலச்சந்தர்ல அப்புறம் வேற எப்படி வரும், பக்கத்துலேயே நாரகான சபா எல்லாம் இருக்குது அப்புறம் எப்படி வரும் பாலச்சந்தர் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அண்ணமே அஞ்சுகமே ஆனந்த கும்மி ஆட்டம் தோடங்கட்டுமே, மன்னனே மச்சினனே மத்தலங்கொட்டி மாங்கல் இணையட்டுமே, மத்தலங்கொட்டி மார்பு துடிக்கட்டுமே இருக்குது, நீங்க மாங்கல் இணையட்டுமே இருக்கு. அப்படிதான் போட்டு சரி சரி பரவாயில்ல. ஒன்றும் பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் நம்ம வந்து ரெக்கார்ட்லாம் பண்ண போறதுல. ஸோ அண்ணமே அஞ்சுகமே ஆனந்த கும்மி தொடங்கணுமே. கும்மியில் வந்து ஆனந்த கும்மின்னு ஒன்று இருக்குது, கும்மி எல்லாமே கும்மி கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு கும்மி இருக்குது. அதில் ஆனந்த கும்மி தொடங்க சந்தோஷத்துடைய உச்சமாக இருக்கட்டுமே. அவங்களும் சொல்கிறாங்க மன்னனே மச்சினனே மத்தியிலும் கொட்டி மார்பு துடிக்கட்டுமே. மச்சினனே எது கூப்பிடுறாங்க, அது வந்து கிராமத்து உறவு இதெல்லாம் நீங்கள் சொல்லியும் வந்து உங்களுக்கு அது மாதிரி தான் தெரியும். அதனால் அதெல்லாம் அப்போ வேண்டாம், உங்கள் இதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்டாக நான் அப்புறமேட்டாக சொல்கிறேன் ஓகேங்களா. தேங்க்ஸ். ஆமாம், இது எப்படி அங்கே அவங்க ஒர்க் அவுட் ஆகும், இந்த இது எப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தயவு செய்து நித்து மீது முடிச்சிடும் எல்லா சந்தேகமும் நிவர்த்தி சார். அதுதான் இந்த ப்ரிப்பேர் எடுத்துருக்கேன், கவலைப்படாதீங்க. ஸோ கச்சேரியில் புது பாட்டு கண்ணாட்டியே தல ஆட்டு. ஆக்சுவலி அப்போலாம் ஆமாம் அப்போலாம் வந்து 15 ரூபாய்க்கு கேசட் வரும், 15 ரூபாய் கேசட்டு. இப்போ இப்போலாம் வந்து ஒரே இதில் எல்லாமே வந்து அப்போ 5 ரூபாய் கேசட்டு, இந்த பக்கம் ஒரு 7 பாட்டு அந்த பக்கம் ஒரு 7 பாட்டு ஓகேவா. 15 ரூபா 20 ரூபா நீங்கள் பாலி தேட்டர் போகிற வழியில் ரைட் ஹேண்ட் சைடில் காப்பி கேசட் தான் எல்லாமே அப்படிலாம் டூப்ளிகேட் தானே ஒரிஜினலு. அந்தளவுக்கு நம்ம செட்டு கிடையாது, தக்காளி செட்டு டெல்லி செட்டு ஒன்று இருக்கும், இதை வாங்கிட்டு வந்தால் பாட்டு கேட்கணும். வானமே இல்லை அப்புறம் அந்த வருஷத்தில் அந்த ஏதாவது ஒரு படத்தை இன்னொரு பக்கம் போடுவோம். இதில் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இலவசமாக 2-3 பாட்டு வேறு எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். ஏன்னா 7 பாட்டு இப்போ 7 14 ஒன்பதில் சில பேர் 4 பாட்டு தான் வரும், அப்புறம் 2 பாட்டு எக்ஸ்ட்ரா பாட்டு வேறு ஏதாவது ஒரு நல்ல பாட்டு அவங்க கூட இந்த பாட்டை எழுதி வரும். அவங்க சோகத்தில் இருந்தானா ரெக்கார்டிங் பண்ணுற சோகத்தில் தான் முடிஞ்சு போச்சு கதை. இது ஈரமானரோஜாவே அதான் ஓணும் தலையெழுத்து. நாமளே ஜாடி மூடில் வாங்கிட்டு இருப்போம் கேசட்டை, இந்த புறம்போக்கு இந்த மாதிரி மூடில் இருக்கிறப்ப இதை ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அனுப்பிச்சு விட்ருவோம் 2 பாட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இந்த பாடலை வந்து கேட்டிருக்கோம். அப்போ இந்த கண்ணாட்டியே தலை ஆட்டு தெரியல எனக்கு, சத்தியமாக தெரியல. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சாக நம்ம காமிக்கணும்னா முடிச்சிடலாம், நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து வீட்டில் வச்சுனோம் கண்ணாட்டினா கொஞ்சி கூப்பிடுவாங்க அப்படி எனக்கு தெரியாதுங்க. கண்ணாட்டி எனக்கு கம்னாட்டி கம்னாட்டின்ற மாதிரி எல்லாம் வேணும் எனக்கு. கண்ணாட்டி என்னதான் இது, கண்ணாடி தெரியாது எனக்கு. உங்கள் இதில் உங்கள் இடத்துல செய்வாளோ ரைட் ரைட் ஓகே. கண்ணாட்டின்னு கொஞ்சுவா இல்லையா? இல்லை ஆமாம் ஆமாம், பாலச்சந்தருக்கு வயிறு முத்து எழுதும்போது கண்ணாட்டிலாம் வரும் தான். இது எப்போ யோசிச்சு பாருங்க, அவர் தெளிவான ஆள், எங்கே என்ன வார்த்தை உபயோகப்படுத்தணும் அவருக்கு தெரியாதா? என்ன எழுதியிருக்கப்பல வயிறு முத்து கண்ணாட்டி எவ்வளோ போட்டிருக்கேன் பேமெண்ட்டு. சார் சாங் வந்து ஒரு 20,000 தான் சார் போட்டிருக்கேன், 25,000 போட்டு கண்ணாட்டி வெட்டுன்னு வந்திருக்கேன் போடு வயிறு முத்து. சூப்பர். அடுத்தது சரணம், அடுத்த சரணத்துக்கு வந்துருங்க. வரப்பம் மறைக்குது வயக்காடு வயசு மறைப்பது பெரும்பாடு, குட்டியை மறைக்குது குறும்பாடு குணத்தை மறைப்பது பெரும்பாடு, தேனிக்குள் சிக்கி சிக்கி தவிக்கிற இரும்பு இப்போது கரை வருமோ, பெண்ணோடு சிக்கி கொண்ட வாலிப கரும்பு என்னென்ன கதை வருமோ. வரப்பை மறைக்கிறது வயக்காடு, வயசை மறைப்பது பெரும்பாடு. இது வயசை மறைப்பது வயக்காடு, வயசை வரப்பை மறைப்பது வயக்காடு, வரப்பை மறைக்குது வயக்காடு. வயக்காட்டில் வரப்பில் நீங்கள் போகும்போது இப்போ கம்பு கோடெல்லாம் வளர்ந்துருச்சுன்னா வரப்பை மறைச்சிடும், வரப்பு இருக்கிறதே தெரியாது, முழுசாக வந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். வரப்பை மறைக்கிறது வயக்காடுக்கு பயிர்கள் மறைச்சிடும் வரப்பை. ஆனால் வயசை இங்கே இருக்கிற வயசு பொண்ணுடைய வயசை வந்து மறைக்கிறது ரொம்ப கஷ்டம். தன்மம் பொண்ணு போகுது இல்லை பெருசு தானே, அது இன்னும் கல்யாணம் பண்ணல எப்போ வயசு பொண்ணு தெரியுமா,
அவன் செங்கேணி வீட்டில் ஒரு சண்டை டைமில் அது வயசு வந்து வந்து சொன்னான், இப்போ கூட ஞாபகம் இருக்குது, அது சொல்லி ஒரு 7-8 வருஷம் ஆச்சே அப்படின்ற மாதிரி கதை வரும். ஓகே ஓகே. அதாவது அவன் வீட்டு பொண்ணு அதுக்கு கல்யாணம் கேட்டு வளர்ந்துருக்கீங்க இல்லைங்க, இதுதான் கிராமத்தில் அதிகமாக போகும்னு சொல்ல வரேன். ஓகே. செங்கேணி வீட்டில் நடந்த சண்டை வயசுக்கு வந்தாய்வா அப்படின்றது இன்னும் அதிகமாக என்ன பீரியட்ஸ் எப்போ வரலன்ற கதை மட்டும்தான் பேச முடியாது, அது கொஞ்சம் பர்சனல் தான், அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். அதுலேயும் தெரியும் வயிற்று புஷ்டி போயிட்டுருக்குது, ஏதோ கதை போலுக்குதே அப்படி. யோ 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 யோ, இந்த திண்ணியில் உட்காந்து பேசுகிற கதெல்லாம் முக்காவசி தான் இருக்கும். இதை பெரும்பகுதி அழிச்சது வந்து சீரியல்ஸ் தான். அது என்ன எப்படி பாலில் விஷத்தை கலக்கலாம், எவந்த எவந்த வச்சு கரெக்ட் பண்ணலாம், யாரை எப்படி பண்ணிக்கலாம், அதில் ஒன்று என்ன என்ன வந்து நாட்டு முன்னேற்றத்துக்கு அண்டு அண்டம் இது பால்வெளி திறல் இது கெமிஸ்ட்ரி இது இயற்பியல் கொள்கைகள் இதெல்லாம் பேசுகிறாங்க. அதுலேயும் அப்படி தான் பால கழுவு பாலில் விஷத்தை கலக்கலாம் எப்படி, இவங்க சந்தோஷமாக புருஷன் கூட வந்து போயிட்டாலாம் எப்படி, மாமியாருக்கு மாமியார் மாமியார் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பட்டியலே கொடுத்துருவோம். சீரியலுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதாவது யோசிக்காத மாமியார் கூட வந்து ஒரு யோசிக்கிற அட்ராசிட்டி பண்ணுற மாமியார் ஆக்கிறதுக்கு பெரும்பங்கு இந்த இதுக்கு ஏதாவது ரோட்டில் உட்காந்து ஏதாவது பேசி போயிருக்கலாம். புரியுதுங்களா? புரிஞ்சு. இதுதான் அந்த டிஜிட்டல் மயத்தில் வந்த விஷயம். ஸோ வயசை மறைப்பது பெரும்பாடு மூஞ்சிக்க முத்தி போயிடுச்சு. இதுக்கப்புறம் அதுக்கு மாப்பிளா ஐயோ எதே அவங்களே முடிவு பண்ணி இவங்களே முடிவு பண்ணுவாங்க முத்தி போச்சு ஐயோ நான் மறுக்க தெரியுமா. மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஐயனார் கோயிலில் பார்த்தேன். ஆப்சாரியில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஆப்சாரின்னு நான் சொல்லிட்டேன், அப்படி சொல்ல மாட்டாங்க. தாவணியில் பார்த்தா நல்லா இருக்குவாங்க. இப்போ ஐயோ நீங்கள் ஆப்சாரியில் பார்த்தா தானே செக் சொல்ல முடியும். தாவணியில் சரி நல்லா இருந்தாலும் நம்ம கதையை சொல்லும்படி ஆகி போச்சு. ரைட் ஓகே. ஸோ குட்டியை மறைப்பது குறும்பாடு, குணத்தை மறைப்பது பெரும்பாடு ஆன்னு சொல்கிறாரு. குட்டியெல்லாம் மறைச்சிடலாம் ஆனால் குணம் இருக்குது வேறு, குரங்கு குணம் வந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பொண்ணு சொல்லுது, தேனுக்குள் சிக்கி சிக்கித்தா விக்கி இதுக்கரும் எறும்பு எப்போது கரை வருமோ அப்படின்னு சொல்லுது. அதாவது தண்ணியில் ஊந்துட்டுன்னா அவ்வளோதான், தேனுக்குள்ளார தேனி தேனிக்குள்ளே உள்ளாரதுனா வெளியில் வர்றதுக்கே போகாது. இன்னைக்கு ஸ்வீட் வந்தால் சாப்பிட்டுட்டே தான் இருப்பான், மயங்கிடும் இல்லையா? ஆமாம், கிறக்கும். தவிக்குது எறும்பு எப்போது கரை வரணும்னு தெரியாது, போதையிலே இருக்கும் அப்படின்றத அந்த ஜலஃபலா சன்ஸ் தான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆக்சுவலி இதில் வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல இருப்பாங்க சார் இந்த, ஏன்னா இந்த உலகத்திலே ஸ்லோ மோஷன்ஸ் வந்து நம்ம ஊரில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், வேறு எந்த படங்களையும் கிடையாது. ஓடி வரும்போது ஓடி வர்றது ஓடியா எதுக்கு சாங்கில் எல்லாம் ஸ்லோ மோஷன் எதுக்கு, அதை நீட்டணும் அந்த 4 நிமிஷத்தில் எதை முடிச்சிடணும். ஓடுறதுக்கு சார் அந்த பீட்டுக்கு எதுவும் பண்ணும் ஸ்லோ மோஷனில் போட்டு முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 5 செகண்டுக்கு வரும். அது மாதிரி இல்லை இது மாதிரி ஒரு ரெஸ்டரண்ட் என்ன பண்ணியிருப்பாரு சார், இந்த கம்பு காட்டில் எடுத்தோம் சார் நம்ம அந்த ஷார்ட் ஓடியார் ஷார்ட் இதில் போட்டு மங்கு மங்கு அடிப்பார் அடிச்சிருப்பார் எப்படி தான் பார்த்துட்டு வர்றது கரும்பு காடு, கரும்பில் உழுந்துருக்க மாதிரி அட்லீஸ்ட் கரும்பு வயல்வெளி கரும்பு கொல்லியில் வந்து ஓடியாற மாதிரி எடுத்தால் கூட அதாவது பேட்ச் ஆகும்டா அது மாதிரி ரெண்டு ஷார்ட் எடுத்துனாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த கரும்பு இல்லை அந்த ஷார்ட் அங்கே போடுறா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உண்டுனு வச்சுக்காங்களேன். ஏன்னா டைரக்டர் ஒரு ஃபீல் பண்ணி வச்சுட்டு போயிருப்பார், எடிட்டருக்கும் அது தெரியும். ஆனாலும் அசோசியேட் அந்த மாதிரிலாம் வந்து உட்காரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா பண்ண பண்ணி வைக்கும், எடிட்டர் என்ன பண்ணார் அப்படிங்களா சார் உங்கள் அசன் தான் சார் சொல்கிறேன் செஞ்சு வச்சுட்டு சார் அப்படின்னா அவன் தான் நான் உனக்கு எங்கேயா போச்சு போய் அப்படிலாம் வரும்னு வச்சுக்காங்களா அவன் கரெக்டாக வரும். ஏன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி அதை அசோசியேட் பண்ணி ஒரு வாட்டி திட்டுவான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சொல்லாது இந்த ஷார்ட் இந்த ஷார்ட்டை போடுங்க அந்த ஷார்ட்டை போடுங்க அப்படின்ட்டு அமைக்கி அமைதியாக உட்காந்துட்ருக்கோம். எங்கே எந்தெந்த ஷார்ட் எடுத்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம், மற்றபடி ஐடியா தான் சொல்லாது. ஒரு வாட்டி திட்டு வாங்கிட்டான். ஸோ அதுக்குன்னே சில எடிட்டர்ஸ்லாம் கரெக்டாக தெளிவாக மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆமாம், பெண்ணோடு சிக்கி கொண்ட வாலிப கரும்பு என்னென்ன கதை? ஆமாம் ஆமாம், பெண்ணோடு சிக்கி கொண்ட வாலிப கரும்பு என்னென்ன கதை? சதை கதைப்படுமோன்னா பொண்ணுக்கிட்ட ஒருத்தவன் சிக்கிட்டானா ரொம்ப பாசமாக இருக்கிற பொண்ணுக்கிட்டலாம் மாட்டிக்கிட்டான்னா அவன் என்ன ஆவான் எல்லாத்துலேயுமே தேவைப்பட சான்ஸ் வாட் எவர் டேஸ் அதில் மாட்டேன்னா எறும்புக்கு இதில் மிஷின்குள்ளே மாட்டின இது மாதிரி ஆகிடும் கரும்பு அந்த மாதிரி கதையாகிடும் தக்க தக்க தக்கு தக் அதுதான் சொன்னேன். ஸோ அடுத்தது இதில் தானே அந்த தீ புகையில் வர மாதிரிலாம் ஆமாம் ஆடுவாங்க மிஸ்ட் போடுற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. என்னமோ என்னென்னவோ எண்ணங்கள் வந்து சேலை இழுக்கிறதே அம்மம்மோ ஆனந்தமோ முந்தானை வந்து ஆலை இழுக்கிறதே மச்சா மச்சா என்ன கூத்து வச்ச கண்ணை கொஞ்சம் மாத்து கம்பங்காடு கம்பங்காடு களை இருக்கு பசியோடு ஓடி வந்து ஓரவாடு. ஸோ இது வந்து மரகதமணி குரலையாக அவங்க எடுத்துருப்பாங்கன்னா ட்ராக் நிறைய பேர் பாடிப்பாங்க பாலசேனா சொல்லியிருப்பார் எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு கிராமத்து குரல் மாதிரி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னும்போது மரகதமணி நான் ஒன்று அந்த டியூனில் பாடுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பாட்டிருப்பார். அதை தான் இப்போ வித்தியாசமாக இருக்கும் இந்த ஷாங் மட்டும் ஆக்சுவலி மேல் வாய்ஸ் அவரோட வாய்ஸ் தான் நல்லாவே இருக்கும் ஆக்சுவலி இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதனால். ஸோ அதில் வந்து என்னென்னமோ எண்ணங்கள் வந்து சேலை இருக்குது
அப்படின்னு சேலை வந்து இழுக்குதான் என்னென்னமோ அவங்களுக்கு என்ன வரணும் சேலையும் சேர்ந்து கூட்டு கலவணி தரம் பண்ணுவார் நம்ம கிட்ட சுத்திட்டு இருக்குது நம்ம மேல இருக்கிற சேலை நம்ம நம்மளுக்கு ஏதோ என்ன வரும்போது அது வந்து இழுக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கும் அந்த மூட் ஆஃப் மூடு மூடிங் இன்க்ரீசிங் த மூட் அப்படின்ற மாதிரி ஈ சி இது இட்ஸ் ஆல்சோ ஹெல்பிங் அப்படின்னு தேர்ட் பர்சன் இல்லையா சிங்குலர் இது அதான் இட்ஸ் ஆல்சோ இட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர் ஸோ அதனால வந்து அது வந்து இட்டு வந்து அங்கே வந்து அது வந்து அதுவும் வந்து இம்சம் கொடுக்குது அப்படின்ற மாதிரி அங்கே சொல்கிறாங்க ஸோ இவர் சொல்கிறார் அம்மம்மோ ஆனந்தமோ முந்தானை வந்து அதாவது முந்தானையை பார்க்கும்போதே வந்து ஆளை இழுக்கிற மாதிரி ஒரு அப்படி ஒரு கட்டுடல் அப்படின்ற மாதிரி சொல்றது அதுதான் முந்தானி வந்து ஆளுங்கன்னா அது வந்து வாங்க சார் ப்ளீஸ் கம்மன்சி அப்படின்லாம் கிடையாது அந்த கட்டு அந்த சேலை கட்டு அந்த ஒன்ற ஸ்ட்ரெச்சர் எல்லாம் பார்க்கும்பொழுது முந்தானே ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரியான கதை ஆலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ஓகே மச்சா மச்சா என்ன கூத்து வச்ச கண்ணை ஐ ஷிஃப்ட் பண்ணியா பக்கி மாதிரி பார்த்துட்டே இருக்காத புரியுதா ஜாக்கி கிட்ட இல்லைனா ட்ரைனிங் போ அவர் பேர் ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு மேலே பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அங்கே இருந்துருந்தா சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏன்னா பக்கி மாதிரி பார்க்குற பொண்ணு பக்கி மாதிரி பார்த்தா நான் பிடிக்க விடுவேன் ஒரு மாதிரி அசூயாக இருக்கும் பொண்ணுங்க அப்படியே விட்டுருணும் ஃபைவ் செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் கூட ஃபைவ் செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபைவ் செகண்ட் ஃபைவ் செகண்ட் ஃபைவ் செகண்ட் ஃபைவ் செகண்ட் ஃபைவ் செகண்ட் அவர் பார்த்துட்டே இருக்கலாம் பட் ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பக்கி ஆகிடுவீங்க ஸோ அந்த பக்கி தரத்துக்கு நீங்கள் ஆளாக கூடாது ஸோ ஆல் த மென்ஸ் ஷுட் வாட்ச் திஸ் சென்டென்ஸ் ஓகே ஃபைவ் செகண்ட்ஸ் ஒன்லி த ஃபைவ் ஃபைவ் செகண்ட்ஸ் ஓகே டோன்ட் இன்க்ரீஸ் த செகண்ட்ஸ் ஆஃப்டர் தட் யூ கேன் கால் த பக்கி சி பக்கீஸ் இல்லை பக்கி ஓகே குட் ரைட் ஓகே எனிவே ஸோ அது ரெண்டு அர்த்தமாக வந்தாலும் தட்ஸ் குடுத்தீங்கன்னா ஓகே எனிவே பாட்டு எடுத்துட்டாங்க பாட்டை பாடியாச்சு இந்த பாட்டை ரொம்ப நாள் கழிச்சு பாடியிருக்கோம் ஸோ தப்பு தவறுகள் ஏதாவது இருந்தால் அதை மன்னிச்சுக்காங்க கூடுமானவரை எல்லாத்தையும் நம்ம வந்து சிலாகித்திருக்கின்றோம் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு எபிசோடில் பாடல் எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதற்கு முன்பாக இந்த பாடல் உருவாக்கத்தில் ஈடுபட்ட அத்துணை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஜாக்கிசன் சார்பாகவும் ஜாக்கி டிவி சார்பாகவும் நம்ம நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கோம் ஓகேங்களா ரொம்ப அற்புதமான ஒரு கிராமத்து பாடல் இது வீடியோவும் பாருங்கள் ஆடியோவும் இது கேளுங்க ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான சாங் இது 1992 அந்த நான் சொல்கிறது 15 ரூபாய் கேசட்டில் ரெண்டு பக்கமும் கேட்ட ஒரு பாடல் எல்லாம் நினைவு கொள்கின்றது ஸோ வேறா மீண்டும் வேறு ஒரு பான்சிங்க செக்மெண்டில் உங்களை நாங்கள் சந்திக்கும் முறை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கிசேகர் மற்றும் கம்பங்காடு கம்பங்காடு கலை இருக்கு பசியோடு காலை இருக்கு காலை இது கலை கிடையாது